வணக்கம், வெல்கம் டு சித்ராமுரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்தி வந்து பிள்ளையார் சதுர்த்தி, சோ எல்லாமே பண்ண ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மிச்சம் ஆயிடுது, அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். அதுக்குதான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு தாளிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெங்காயம் வதங்கிட்டு இப்ப பூசணிக்காய் சாம்பார் வந்து சேர்த்துவோம். இந்த பக்கம் சாம்பார் கொதிக்கட்டும், இதுக்குள்ள இந்த பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன். சுண்டலை வந்து வதக்கிக்கலாம், கொண்டக்கடலை சுண்டல். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்த சாதங்களை வடிச்சு ரெடியா இருக்கு, நம்ம அதை விட்டு செஞ்சிருவோம். இந்த பக்கம் சுண்டலும் வதக்கி வச்சுட்டேன். சொன்னி பிள்ளையார் சதுர்த்தி அப்போ இந்த சுண்டல் அதெல்லாம் சாப்பிட்டதே வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது, அதனால ரொம்ப சாதம்லாம் எதுவுமே சாப்பிடல. சொன்ன சாதம் கூட வைக்கல, நேற்று வச்ச சாதமும் சுண்டல் சாம்பார் எல்லாம் நேற்றி வச்சது அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்போ கொதிக்க வச்சு கலந்துடலாம் அப்படின்ட்டு. சரி, காலையில் இன்னும் சமையல் தான். நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இது சாதம் குழம்பு சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு தயிர் சாதம் இப்போ செஞ்சுட்டு வரோம். நம்ம தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தயிர் விட்டுக்கலாம். அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு நேற்றி வச்ச சாம்பாரில் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு, அதுக்கு சுண்டலும் பண்ணக்கடலை சுண்டல் பண்ணதும் வச்சது அதுவும் வதக்கி ரெடியாக வச்சாச்சு, தயிர் சாதமும் ரெடி ஆகிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ சிம்பிளாக வந்துட்டு இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ எப்பயுமே வந்து நம்ம வேப்பம்பூ சாதம் சாப்பிடுவோம். ஸோ பிளெயினாக ரைஸ் இல்லை அப்படிங்கிறதுனால வேப்பம்பூவை வறுத்துட்டு தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுவோம். காலையில் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே நேற்றி வச்ச சாம்பார் சுண்டல் அதை நல்லா சாப்பிட்டேன். அதை முடிச்சுட்டு நான் வந்து ஷாப்பிங் போனேன். அதாவது என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரே மாதிரி சாரி கட்டிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ அதுக்காக நான் இன்னைக்கு சார்வி பூட்டிக்கு போயிட்டு அங்கே வனசிங்காரமில் ஹேண்ட்மேட் காட்டன் சாரி ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தேன், அதில் ஒரு ஏழு சாரி எடுத்துருக்கோம் நாங்கள் ஏழு பேரும் கட்டிக்கிறதுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து 4800 இதோட விலை. நான் சொன்ன ஏழு சாரி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ், இதான் வனசிங்காரம், இதுதான் வந்து இது தலப்பு. இது பிளவுஸ். ஸோ இதில் என்னென்ன சாரி எடுத்திருக்கேங்கிறது காமிக்கிறேன். நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நான் காமிக்கும் போது நான் என்ன எடுத்திருப்பேங்கிறது நீங்களே ஒரு ஐடியா எடுத்துருப்பீங்க. இதுலேயே வந்து இது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து உடல் கலர், இது வந்து தலப்பு. இந்த பிளவுஸ் செய்தே அடுத்ததும் காமிக்கிறேன். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வனசிங்காரங்களை வந்து இந்த இடத்துல பார்டர் வந்து பிளெயினாக வந்திருந்தது, இப்போ வந்து கோபுர பார்டர் மாதிரி போட்டு வந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி இருக்கு இப்போ. ஸோ இதுலேயே ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு, நான் கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட.
நல்லா இருக்கா? இந்த சாரி தான் எடுத்துக்கேன். நான் லாஸ்டா சொல்ல நினைச்சா எனக்கு இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுக்க தெரியலங்க. இதான் தலைப்பு, இது பிளவுஸ். இது வந்து அடுத்த கலர் பாருங்க, இது உடல் கலரு, இது தலப்பு, இது பிளவுஸ். அடுத்த கலர் இதுதான் தலப்பு, இது பிளவுஸ். இதுல தலப்பு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரே டிசைன், வனசிங்காரம்ல ஒரே டிசைன், கலர் மட்டும் தான் வேற வேற நாங்க எடுத்திருக்கோம். இதுதான் உடல், இதுக்கு பிளவுஸ் வந்து இதுதான், இதுதான் பிளவுஸ். இதுவும் வந்து தலப்பு பாருங்க, இதுதான் பிளவுஸ், டபுள் ஷேடட். இது இதுக்கு இது பாடி. நம்ம வந்து ஏழு சாரி எடுத்திருக்கேன், ஏழும் ஒரே கலர் தான் வேற வேற, பட் டிசைன் எல்லாம் ஒன்றுதான். அதை வனசிங்காரம் ஹேண்ட்லூம் சாரீஸ் தான். 4800 இந்த சாரியோட ரேட்டு. உங்களுக்கு வேணும், நீங்கள் ஆசைப்பட்டு இதில் ஏதாவது எந்த கலர் பிடிச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லா கலரும் இதில் நான் காமிச்ச ஏழு கலருமே கிடைக்கும். ஏழு கலர் தான் இருந்தது, கரெக்டாக நாங்கள் ஏழு பேர் எடுத்துக்கிட்டோம். அவங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், சாதி பூட்டிக்கு அண்ணா நகரில் இருக்கு அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். உங்கள் வாட்ஸ்அப்லேயும் காமிப்பாங்க, நீங்கள் நேரில் போய் கூட பார்க்கலாம்.